சென்னை தரமணியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஸ்டார்ட் அப் அமைப்பு மற்றும் தமிழ்நாட்டின் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் இணைந்து தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கு இன்று நடத்தின. இந்நிகழ்ச்சியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் ஸ்ரீவத் ராம், ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் சிவராஜா ராமநாதன், ஒலிம்பியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அஜித் சோர்டியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிப்பது குறித்தும் ஸ்டார்ட் அப் தேவைப்படும் நிதி ஆதாரங்களை பெருக்குவது குறித்தும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து 50 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஸ்ரீவத் ராம், தமிழகத்தில் சென்னை மட்டுமல்லாது மதுரை, திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்ந்து வருவதாகவும் தற்போது 8000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா? ஸோ ஸ்டேட்குள்ளேயே இந்த ஸ்டார்ட் அப் மூவ்மெண்ட் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டட் சென்ஸில். பட் சென்னையில் 5000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. சென்னையில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே அகாடமியா கூட லார்ஜ் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேர் இருக்கா. ஸோ அகாடமியா இருக்கா, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா, லார்ஜ் கார்பரேட்ஸ் கூட இருக்கா. ஸோ இந்த மூணு பேர் மூலமாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நெட்ஒர்க்கிங் க்ரியேட் பண்ணி, அப்புறம் சில கேசஸில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணோம், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அந்த மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கோம். மேலும் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் சிவராஜ ராமநாதன் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் தொடங்குவதற்கான உகந்த சூழல் நிலவுவதாகவும் தமிழக அரசின் சார்பில் 40 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழ்நாடு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிதியம் இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அது மாதிரி வந்து ஜியாகிரபிக்கல் இன்க்ளூஷன், அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களை மட்டுமே வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் இந்த வளர்ச்சி எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் ஹப்ஸ்னு இணையங்கள், அந்த ஸ்டார்ட் அப் இணைப்பு மையங்கள்னு ஒரு 10 இடங்களில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம்.